எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய நிஞ்சோஸ் ஹோம் சேனல். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் டு நிஜோஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பன்னீர் டிக்கா. இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நான் வந்து கொடமிளகாவை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் அதே மாதிரி பெருசாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோவை இந்த மாதிரி உள்ள விதை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேவையான 2 டேபிள்ஸ்பூன் கர்டு, ஆயில், 1 லெமன், ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீரை வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மஞ்சள், சோம்பு பொடி, கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாய், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு இதை எடுத்திருக்கேன். நம்ம வந்து பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். காஷ்மீர் மிளகாய் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள். இப்போ நம்ம அதோட அந்த கார்லிக் கட் பண்ணிட்டுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் போட்டுக்கலாம். கர்டு தான் முக்கியமானது, இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லெமன் லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கலாம். இது லெமன் நீங்கள் எப்போ புளிஞ்சாலும் சரி, அது எல்லாம் மிக்ஸையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கு மேலே புளிஞ்சு விட்டாலும் சரி. இப்போ புளிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் ஊற வைக்கும்போது நல்லா அந்த புளிப்பு சுவை உள்ளே இறங்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை கட் பண்ணி எல்லா பக்கமும் போடுற மாதிரி இது பண்ணிடலாம். இதே மாதிரி ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ இதை ஒவ்வொன்றையாகவும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமேவும் நம்ம அந்த ஸ்டிக்கில் 1 பை 1 லேயராக மேட்ச் பண்ணியாச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவனில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றாவும் எடுத்து வைக்கலாம். ஓவனில் வைக்கிறதுக்கு இப்போ இதை நம்ம ஓவனில் ஃபிட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஓவனில் வச்சாச்சு. இப்போ நம்ம கன்வெக்ஷன் மோட்லேயும், அதாவது 200 டிகிரி டெம்பரேச்சரில் 15 மினிட்ஸ் செலக்ட் பண்ணி ஓவனை இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, பன்னீர் டிக்கா ஓவனில் குக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.